2/1/2015 முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, எப்பொழுது உங்களது நிலை கர்மாதீத நிலையாக ஆகிவிடுகிறதோ அப்போது விஷ்ணுபுரிக்கு சென்று விடுவீர்கள். மதிப்புடன் தேர்ச்சி பெறும் குழந்தைகள்தான் கர்மாதீத் நிலை அடைகின்றனர். கேள்வி: இரண்டு தந்தைகளும் குழந்தைகளாகிய உங்களுக்காக என்ன முயற்சி செய்கின்றனர்? பதில்: குழந்தைகள் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும். அனைத்து குணங்கள் நிறைந்தவர்களாக 16 கலைகளிலும் சம்பூர்ணமானவர்களாக ஆக்குவதற்கான முயற்சி பாப்தாதா இருவரும் செய்கின்றனர். இது உங்களுக்கு 2 இன்ஜின் கிடைப்பது போன்றதாகும். நீங்கள் அப்படிப்பட்ட ஆச்சரியமான படிப்பு படிக்கிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கான ராஜ்யத்தை அடைகிறீர்கள். பாட்டு: குழந்தை பருவத்தை மறந்துவிடாதீர்கள். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. இரத்த ஆறு ஓடும் கடைசி காட்சியை பார்ப்பதற்காக மிக மிக பயமற்றவர்களாக சிவசக்திகளாக ஆக வேண்டும். சர்வசக்திவான் தந்தையின் நினைவின் மூலம் சக்திகளை அடைய வேண்டும். 2. தூய்மையாகி தூய்மையாக்கக்கூடிய ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். இரட்டை அஹிம்சாவாதிகளாக ஆக வேண்டும். குருடர்களுக்கு ஊன்றுகோலாகி அனைவருக்கும் வீட்டிற்கான வழி கூற வேண்டும். வரதானம்: கல்யாணக்காரி தந்தை மற்றும் நேரத்தின் ஒவ்வொரு வினாடியும் லாபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிச்சய புத்தி கவலையற்றவர் ஆகுங்கள். எந்த காட்சிகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அதை திரிகாலதர்ஷியாகி பாருங்கள். தைரியம் மற்றும் உற்சாகத்துடன் இருந்து தானும் சக்திசாலி ஆத்மா ஆக வேண்டும். மற்றும் உலகையும் சக்தி நிறைந்ததாக ஆக்குங்கள். தனக்கு ஏற்படும் புயல்களினால் அசைந்து விடாதீர்கள். உறுதியானவர்களாக ஆகுங்கள். எந்த நேரம் கிடைத்திருக்கிறதோ, துணை கிடைத்திருக்கிறதோ, பலவிதமான பொக்கிஷங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறதோ, அதன் மூலம் செல்வந்தர்களாக மற்றும் சக்திசாலியாக ஆகுங்கள். முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட நாட்கள் பிறகு வரப்போவது கிடையாது. ஆகையால் தனது அனைத்து கவலைகளையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு நிச்சய புத்தி உடையவர்களாகி சதா கவலையற்று இருங்கள். கல்யாணக்காரி தந்தை மற்றும் நேரத்தின் லாபத்தை ஒவ்வொரு வினாடியும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்லோகன்: தந்தையின் துணை என்ற சகவாசத்தில் இருந்தால் கெட்டவைகள் தானாகவே சமாப்தியாகிவிடும். நல்லது. இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. ஓம் சாந்தி.